கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் தீபா காத்திருக்கிறார். தீபா வணக்கம். இன்றைக்கு நடந்து வருகின்ற அந்த லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய சோதனை குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. தற்போது நாம் இருப்பது பார்த்துருக்கீங்களா, தேனாம்பேட்டில் உள்ள அமர்சி பில்டிங். இது 7வது மாடியில் தான் ஆலம் கோல்ட் மற்றும் டைமண்டுக்கான அந்த நிறுவனம் இருக்கிறது. இந்த நிறுவனம் பொறுத்தவரை பார்த்துருக்கல என்றால் எஸ்பி வேலுமணி, அதாவது 2016லேருந்து 2021 வரை அதிகமாக, அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததை ஏற்கனவே பார்த்துருக்கலாம். ஆகஸ்ட் மாதத்தில் அவர் மீது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை செய்தார். அதில் பல்வேறு ஆவணங்கள், முக்கிய ஆவணங்கள், ஹார்ட் டிஸ்கில், அது மட்டும் இல்லாமல் அது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததில் அதற்கான முக்கிய ஆதாரங்கள் அனைத்துமே வந்து கைப்பற்றது. இந்த அடிப்படையில் இன்று காலை முதலே பத்திரிகையில் தான் எஸ்பி வேலுமணி மீதான 58 இடங்களில், அவருக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் அவர் பினாமி என்று சொல்லப்படுகின்ற அந்த அவர் இல்லாமல் 10 பேர் வந்து A10 அப்படின்னு A1லிருந்து A10 அக்யூஸ்ட் A1லிருந்து A10 என்று வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 3 நிறுவனங்கள் வந்து முக்கியமாக வந்து அந்த நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் இந்த A1 எஸ்பி வேலுமணி அவர்கள் இல்லாமல் மற்றவர்கள் வந்து அவர்கள் பேரில் வந்து அதிகமாக சொத்து சேர்க்கப்பட்ட அதையும் வந்து அந்த இடங்களிலும் தற்போது சோதனை செய்து வருகிறார்கள். சென்னையில் மட்டும் பார்த்தீர்கள் என்றால் 8 இடங்களில் சோதனை செய்து வருகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை, கோவை, திருப்பூர், கிருஷ்ணகிரி, நாமக்கல், கோயம்புத்தூர் என, அது மட்டும் இல்லாமல் கேரள மாநிலத்திலும் வந்து வருமான வரியினர் சோதனை செய்து வருகிறார்கள். இந்த அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் கோவையில் மட்டும் அதிகமாக 40 இடங்களில் வந்து தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து சோதனை செய்து வருகிறார்கள். நாம் இருப்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேனாம்பேட்டில் உள்ள ஆலம் கோல்டன் டைமண்ட். இது பார்த்தீர்கள் என்றால் எஸ்பி வேலுமணிக்கு சொந்தமான, அதாவது அவர் பினாமி என்று சொல்லப்படுகிற அவர்களின் பேரில் வந்து இந்த நிறுவனம் வந்து இருக்கிறது. இங்கு காலை 5 மணி முதலே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து சோதனை செய்து வருகிறார்கள். சென்னை முழுவதும் 8 இடங்களில் சோதனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த அதாவது வந்து எஸ்பி வேலுமணி இல்லாமல் அவருடைய தம்பி அன்பரசன், அவருடைய மனைவி ஏமலதா, A2 A3 என்று சொல்லப்படுகின்ற அவர்களுக்கு சொந்தமான இடங்களிலும் தற்போது சோதனை செய்து வருகிறார்கள். இந்த அன்பரசன் இல்லை மட்டும் இல்லாமல் ஏமலதா மட்டும் இல்லாமல் பல்வேறு, அதாவது அவர்களுடைய பினாமி என்று சொல்லப்படுகின்ற இந்த 9 பேருக்கு அவர்களுடைய நிறுவனங்களிலும் தற்போது சோதனை செய்து வருகிறார்கள். இது 4வது சொல்லப்படுகின்ற சந்திரசேகர் என்பவர் வந்து KCP இன்ஜினியரிங் என்ற பிரைவேட் லிமிட்டடை வைத்திருக்கிறார். இந்த KCP நிறுவனம் தான் பார்த்தீர்கள் என்றால் எஸ்பி வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது சாலைகளாகட்டும், மற்ற போக்குவரத்து சாலைகள் மற்றும் பல்வேறு உள்ளாட்சி தொடர்புடைய அனைத்து பணிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் தான் வந்து, அதாவது தவறாக, அதாவது டெண்டர்கள் வந்து அதுவுக்கு அதிகமாக கொட்பணி அவர்கள் பல்வேறு டெண்டர்கள் இவர்கள் தான் வந்து கைப்பற்றியிருப்பதாகவும், அதற்கான ஆவணங்களும் வந்து கடந்த முறை வந்து எஸ்பி வேலுமணி மீதான லஞ்ச ஒழிப்புத்துறையினை சோதனை செய்தபோது அந்த ஆவணங்கள்லாம் இருந்தது. அந்த அடிப்படையில் பல கோடி ரூபாய் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் இந்த FIR-இல் குறிப்பிட்டு இருக்கிறது. சந்திரசேகர் மட்டும் இல்லாமல் மகா கணபதி என்கின்ற அந்த ஜுவல்லரிஸ் அந்த இதிலும் பார்த்திருக்கலாம், 99% வந்து ஷேர்கள் வந்து இவர்கள் பெயரில் தான் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஆலம் கோல்ட், நம்ம இருப்ப ஆலம் கோல்ட் டைமண்டில் அதிகமாக வந்து பணங்கள், அதாவது நகைக்கான அந்த கணக்கை பார்த்தீர்களா, அதிகமாக அந்த கணக்கு காட்டி கணக்கில் வராமல் வந்து அந்த வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், இதுவும் அந்த பினாமியின் பெயர்கள் தான் இருப்பதாகவும் அந்த FIR-இல் தெரிவிக்கப்பட்டது. இன்னொன்று முக்கியமாக என்று பார்த்தீர்கள் என்றால் கடந்த 2019 மார்ச் மாதத்தில் அதாவது வேலுமணி அவர்களும் அவர்களுடைய மகள் அது மட்டும் இல்லாமல் மனைவி, இந்த 4 பேரும் பார்த்தீர்கள் என்றால் 130 நாட்கள் வந்து வெளிநாடு சென்றுள்ளதாகவும், அதற்கான செலவு பார்த்தீர்கள் என்றால் 2 கோடிக்கு மேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹாங்காங், மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு வந்து அவர்கள் போயிருக்கிறார்கள். அதுவும் பார்த்தீர்கள் அங்கேயும் வந்து வருமானத்துக்கு அதிகமாக, அதாவது சொத்து அங்கே சேர்த்திருப்பதாகவும் இந்த FIR-இல் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது காலை 5 மணியிலிருந்து சென்னை மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் எஸ்பி வேலுமணி மற்றும் அவர்களுடைய சொந்த உறவினர்கள் மற்றும் அவருக்கு உதவியாளர் இருந்தவரையும் வந்து அந்த A1 A10 என்று சொல்லப்படுகின்ற 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது இல்லாமல் 3 நிறுவனங்கள் மீது வந்து வழக்கு பதிவு செய்து தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து சோதனை செய்து வருகிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இதில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகிறது. இன்று மாலைக்குள் முக்கிய ஆவணங்கள் சிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் இதுவரை 51 கோடிக்கு மேல் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்ப்பதாக தகவல் வெளியாகிறது. மாலைக்கு மேல் எவ்வளவு வந்து வருமானம் அதிகமாக சொத்து சேர்த்திருக்கா, இதுக்கான முக்கிய ஆவணங்கள் சிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி தீபா.